உலோக திருமேனிகளை பாதுகாக்க 3085 அறைகள் விரைவில் கட்டப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள பரத்வாஜ் தேஷ்பர் திருக்கோவிலில் கண்காணிப்பு கேமராக்கள் வசதியுடன் உலோக திருமேனி பாதுகாப்பு அறையை திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மாநிலம் முழுவதும் உள்ள கோவில்களில் உலோக திருமேனிகளை பாதுகாக்க 3085 அறைகள் விரைவில் கட்டப்படும் என்றும் கோயிலை சுற்றியுள்ள டாஸ்மாக் கடைகளை அகற்றுவதற்கு முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதன் பேரில் பராமரிப்பில்லாத திருக்கோவில்களில் கண்டறிந்து அதை மேம்படுத்தும் பணியை மாநில அரசு மேற்கொள்ள உள்ளதாகவும் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து பக்தி சுற்றுலா திட்டம் கொரோனா தொற்று முழுவதும் முடிவுக்கு வந்த பின் செயல்படுத்தப்படும் என்றும் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் பேசிய அவர் அண்ணாமலை மீது கை வைப்பேன் என்று நான் சொல்லவில்லை எனவும் அன்பால் கூட ஒருவர் மீது கை வைக்கலாம் என்றும் நிலைத்தடும் ஆடையும் போது கை கொடுத்து காப்பாற்றலாம் என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். இந்து சமய அறநிலைத்துறை கொடைகள் சார்பில் 308 கோடி ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக தஞ்சாவூரிலே இது போன்ற உலோக திருமேனி அறை கட்டப்பட்டது. ஒரு அறைக்கு 10 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அங்கே கட்டப்பட்ட அந்த அறைக்கு 22 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கின்றது. ஆகவேதான் அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகை கூடுதலாக போகக்கூடாது என்பதற்காக இந்த திருக்கோயிலில் இன்றைக்கு ஒரு உலோக திருமேனி அறை கட்டப்பட்டு அதை பார்வையிட்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக உலோக திருமேனிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற வகையில் எவ்வளவு விரைவாக இந்த அறைகள் கட்டப்பட முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த பணிகளை கையில் எடுத்து நம்முடைய செயலாளர் ஆணையாளர் அவருடைய நேரடி மேற்பார்வையில் தமிழ்நாடு முழுவதும் கண்டறியப்பட்டிருக்கின்ற அந்த 3087 உலோக திருமணி அறைகளில் 2 கட்டி முடிக்கப்பட்டது. மீதம் இருக்கின்ற 3085 உலோக திருமணி அறைகள் வெகு விரைவில் கட்டப்படுவதற்குண்டான முழு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்.